ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரோடு சைட்லாம் கிடைக்கக்கூடிய புரோட்டா எம்டி சால்னா எப்படி வீட்லேயே சுலபமாக செய்யலைங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடானதை நான் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க, அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இதோட சேர்க்க போகிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பழம்லாம் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். நான் மீடியம் சைஸ் தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சால்னாவுக்கும் நாம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதக்கி தாங்க அரைச்சி மசாலா சேர்க்க போகிறோம். அதனால் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நான் மசாலா இதோட ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இதோட சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணால் அது போட்டுக்கோங்க, இல்லை மட்டன் மசாலா உங்களுக்கு வேணாலும் மட்டன் மசாலா இதோட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கால் கப் தேங்காய் இதோட ஆட் பண்ண போகிறேன். இதே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும். சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடுங்க. இன்னொரு கடை அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் ரெண்டு ஸ்பூன் நெல்லக்கடலை இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த நெல்லக்கடலையை நம்ம வறுத்துட்டு இதோட சேர்த்து வச்சு அரைக்க போகிறோம். அதனால் நான் இதை வறுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கல் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கல் நல்லா பாருங்கள் வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையும் இதில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தாளிப்புக்காண்டி பட்டை ரெண்டு, கல்பாசிப்பு கொஞ்சம், பிரியாணி இலை ரெண்டு, கிராம்பு நாலு, ஏலக்காய் ஒன்று எடுத்துருக்குறேங்க. ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுருவோம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நான் கருவேப்பிலை கொஞ்சம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்ம போட்டால் பட்டை கிராம்பு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல மிக்சியில், அந்த மசாலாவை இதோட ஊற்றிடுவோம். இதோட நான் நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதோட ஊற்றிக்கிறேங்க. நம்ம நிலக்கடலை சேர்த்துருக்கிறனால இந்த குலுமா குதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கெட்டியமாயிரும். அதனால் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குருமா பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் இந்த மசாலா கொஞ்சம் பத்தலைன்னா மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா போட்டிருக்கிறது எல்லாம் சரியாக இருக்கிறதுனால உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சமாக அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குருமா நல்லா கொதிக்கணுங்க, அப்போ தான் இதோட பச்சை வாசனைலாம் போகும். நம்ம நிலக்கடலை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை வாசனை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. இங்கே பாருங்கள் இந்த குருமா பச்சை வாசனைலாம் போய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கிது. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சுன்னு இருக்காங்க. இதில் கொத்தமல்லி கொள்கையில கொஞ்சம் தூவிக்கோங்க. இது இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளோட குருமா ரெடி ஆயிருங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரோட்டு கடை எம்டி சால்னா இதை சூடாக புரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குதுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் புரோட்டாவோட இந்த குருமா ஊத்துறேன் பாருங்கள். பார்க்குறப்பையும் நமக்கு சாப்பிட்ணும் போல தோணுதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தமைக்கு நன்றி.